பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷினை வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலை வந்து நம்ம வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போய் திருப்பி வரும்போது அதோட ஃபிசிக்கல் பாடி டைப் எப்படி இருக்குது, மென்டல் எப்படி வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக 14 கேட்ஸை வந்து வெளியிலேருந்து இருந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த 14 கேட்ஸை வந்து செம்மையாக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு கேட், அந்த ஃபெலிசெட் என்ற ஒரு கேட்டு மட்டும் ரொம்பவே காமாக இருக்குது, எந்த இதுலையுமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுது, அது எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் பண்ணதுனால இந்த கேட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து 1963 வந்து இந்த கேட்டை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பும் போது இந்த கேட்டுக்கு வந்து பிரெயினில் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே போய் ஸ்பேஸுக்கு போயிட்டு உள்ளே வரும்போது நம்ம நர்வ்ஸ், பிரெயின் நர்வ்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை 1963 அப்போ ஸ்பேஸுக்கு வந்து இதை அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட எர்த்லேருந்து 157 கிலோமீட்டருக்கு மேலே ஹைட்டு வரைக்கும் போயிட்டு 15 minutes அங்கே வந்து அது ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பி எர்த்துக்கு வந்து சேஃபாக வந்து கேப்சூல் இருக்க பேராஷூட் வழியாக சேஃபாக வந்து அது கேட்டு வந்து லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அது ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாயிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. அது லேண்ட் ஆகி 2 மாதத்துக்கு அப்புறமே வந்து சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து அவங்களே கொண்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதோட பாடி வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இல்லை, அது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அதோட பாடி கண்டிஷன் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்றதுனால 2 மாதம் கழிச்சு சயின்டிஸ்டே அவங்க கையால் வந்து அதை சாவடிச்சிட்டாங்க. இதை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பி வைக்கும் போது இது பிரெயினில் வந்து எலக்ட்ரோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, இது வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டா அதோட பிரெயின் வந்து நியூரலஜிக்கல் ஸ்டடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேத்யூ சர்ஜ் வந்து இந்த பூனைக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பூனையை ஸ்டாச்சு வந்து இது ரெடி பண்ணுறாரு. இந்த ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனையோட ஸ்டாச்சு வந்து இன்னமும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் யூனிவர்சிட்டியில் இன்னும் இருக்குது. நீங்கள் இந்த மேத்யூ சர்ஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்